சரிங்களா அடுத்தது வாயுலியாக சாப்பிடக்கூடிய விஷங்கள் இதை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோம் ஒன்று சாதாரண விஷம் இன்னொன்று அமிலம் கலந்த விஷம் சாதாரண விஷம் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான லிக்விட்ஸ் இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா தரை கிளீன் பண்ணுறதுக்கு டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் பூச்சி மருந்து இதெல்லாமே அதாவது தூக்க மாத்திரை எல் காலாவதியான மாத்திரை என்ன பொருள் உட்பாலிஷ் ஷூ பாலிஷ் பெட்ரோல் டீசல் கெரோசின் இது என்ன எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே சாதாரண தான் இது ஒரு பார்ட்டு அடுத்தது அமிலம் கலந்த விஷயம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம இதில் கிடைக்கக்கூடிய கரோசி ஆசிடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிட் சல்ஃபிரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசி இந்த மாதிரி ஆசிட் எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் கையில் அப்படின்னா கை ஓட்ட போட்டுரும் அவ்வளோ தீவிரமான ஒரு ஆசிட் இது எல்லாமே வந்து அந்த அமிலம் கலந்த விஷயத்தில் வரும் ஸோ இது ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது சாதாரண விஷயம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எயிட் பண்ணலாம் உடனடியாக அவங்கள வாமிட்டிங் பண்ண வைக்கணும் ஸோ வாமிட்டிங் பண்ண வைக்கிறது என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சோப்பு தண்ணி பயன்படுத்துவாங்க அப்புறம் உப்பு தண்ணி பயன்படுத்துவாங்க அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவாங்க சாணி கரைச்சி ஊற்றுவாங்க டீ தூள் காபி தூள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க இல்லைனா அந்த வா வாய்க்குள்ளே கையை விட்டு அவங்கள வாமிட் பண்ண வைக்கிறான் இதில் எது சிறந்த முறை அப்படின்னா சாதாரணமாக அவங்க தெளிவாக இருக்காங்க மயக்கெல்லாம் இல்லை அப்படின்னா உப்பு தண்ணி மட்டும்தான் சரியான முறை இப்போ யோசிச்சு பாருங்கள் சோப் தண்ணி நிறைய பேர் கொடுப்பாங்க இந்த சோப்பு தண்ணின்றது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க யூஸ் பண்ண ஒரு அவங்க ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து மெடிசனாக பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு அது ஈஸி ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு என்னவா சோப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் துணி துணி துணித்தொகை யூஸ் பண்ண சோப்பாக இருக்கும் அந்த சோப்பு தண்ணியில் என்ன இருக்கும் ஏற்கனவே சோடா தான் இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க அவன் தரையை கிளீன் பண்ணுற ஒரு லிக்விடை குடிச்சிட்டான் யாரு அந்த பாதிக்கப்பட்டாலும் அதுலேயும் தானே இருக்கும் இப்போ நீங்கள் சோடா தான் பண்ணி விடுவீங்க இப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா அப்போ உப்பு தண்ணி தான் பெஸ்ட்டு எங்கே வேணால் கிடைக்கலம்மா ஒரு கடையில் ஒரு ஒரு மல்லிக் கடை பூட்டி இருக்கு ஆனால் வாசல் என்ன இருக்கும் சோப்பு இருக்கும் ஐ மீன் உப்பு இருக்கும் ஸோ உப்பு எடுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய உப்பு போடுங்க கலந்து குடி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக வாமிட்டிங் வந்துடும் உடனடியாக ஆசை தூக்கி போங்க ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன போகும்பொழுது அந்த வாமிட்டிங்கோட சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும் இல்லை அப்படின்னா அவங்க காலை காலை மிச்சம் மீதி பாட்டில் இருக்கு இந்த பாட்டிலுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் தான் டாக்டர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க என்னென்ன பண்ண மாட்டாங்க ஸோ அதை எடுத்து போயிடுங்க ஒரு வேலை அவர் மயக்கமாக இருந்தாருன்னா அப்போ என்ன பண்ணலாம் உட்கார வச்சு ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணி வாமிட் பண்ண அதே மாதிரி பன்னெண்டு வயசு கீழே உடைய குழந்தைகள் ஏதாவது தெரியாமல் இந்த மாதிரி குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது அது பதில் இந்த ஃபிங்கர் மெத்தட் தான் யூஸ் பண்ணி அவங்கள அந்த வாமிட்டிங் கொண்டு வரைக்கணும் மயக்கமா இருக்கும் சரி பன்னெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும் இதுதான் சரியான முறை சரிங்களா இது அடுத்தது கரோசி ஆசிட் குடிச்சிட்டாங்க ஒரு ட்ராப் விட்டாலே கை ஓட்ட போட்டுரும் இது அவன் குடிச்சிருக்கான் அப்போ என்ன இருக்கும் இந்த உணவு குழாயெல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்து போயிருக்கும் இப்போ இவங்களுக்கு வாமிட்டிங் வர என்ன ஆகும் இன்னும் டேமேஜ் அதிகமாகும் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் இங்கே வாமிட்டிங் வரவழைக்கக்கூடாது அந்த முன்னாடி பார்த்த மத்தியில் வாமிட்டிங் வரவழைச்சோம் இங்கே வாமிட்டிங் வரவழைக்கக்கூடாது அப்போ இங்கே என்ன பண்ணலாம் இவங்களுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துக்க உணவு தானிய மாவு அரிசி மாவு கடலை மாவு ராகி மாவு கோது மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல மிளகாத்தூளும் மாவு தான் கோலமாவும் மாவும் மாவு தான் நான் பாட்டுக்கு வரிசையாக மாவா சொன்ன இதையும் சேர்த்த கூடாது இல்லை சார் நீங்கள் சொன்னீங்களே சார் அஞ்சு மாவையும் சேர்த்துக்கூடாது ஏதாவது ஒரு மாவை எடுத்து தண்ணியில் பெயிண்ட் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு கலந்து அவங்க குடி கொடுங்க அது என்னாகும் உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு பெயிண்ட் கோட் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த எரிச்சல் குறையும் அந்த வயிற்றுக்குள்ளே போனோடனே இந்த உணவு தானிய மாவு ஒரு பேஸாக ஒர்க் ஆகி அவங்க சாப்பிட்ட விஷத்தை நீர்த்து போயிடும் டைல்யூட் ஆகிடும் ஹாஸ்பிட்டல் குட்டி போனால் பின்பக்க வழியாக எனிமா கொடுத்து எடுத்துடுவாங்க இதுதான் இவங்களுக்கு செய்யக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் ஸோ என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் விஷம் சாப்பிட்டுக்காக சாதாரண விஷயமா இருந்தால் வாமிட்டிங் வரவழைக்கணும் அதே அமிலம் கலந்த விஷயமா இருந்தால் வாமிட்டிங் வரவேழைக்கூடாது உணவு தாமிய தானியமாகவும் கொடுக்கணும் சரி சார் ஒருத்தர் மயக்கமாக இருக்கார் அவரை இதை குடிச்சாரோ அதை குடிச்சாலும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலையே அதுக்கு எதாவது சிம்டம்ஸ் வெளியிலேருந்து கண்டுபிடிக்குமான்னு கேட்டால் முடியும் அவங்கள நல்லா உத்து கவனித்து பாருங்க அவங்க மூக்கில் வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுருக்கோம் அடுத்தது இந்த மூக்கோட நுனி அடுத்தது இந்த லிப்ஸோட நுனி இது எல்லாமே மஞ்சள் கலரில் இல்லை சாம்பல் கலரில் கலர் மாறி இருந்தால் அவங்க ஆசிட் குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் எரிச்சல் தாங்க முடியாத வயிறு வலி வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா இது கன்ஃபார்ம்னா இந்த மூணு சிம்டம் இருந்தாலே கன்ஃபார்ம்னா என்ன அர்த்தம் ஆசிட் தான் குடிச்சிருக்காங்க இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வாயு வழியாக சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்